ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு வரும் சூழ்நிலை. இளைஞர்கள் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த உப தொழில்களையும் அதிகளவு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு என பல்வேறு தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விவசாயங்களோட செலவினங்கள் அதிகமாகுது, தீவனங்களோட விலைவாசியும் அதிகமாக இருக்குது. இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தான் தொழில் செஞ்சுட்டு வராங்க. தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதனால கால்நடைகளுக்கு தொற்று நோய் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் சிவகங்கையில் அதிக அளவு காணை நோய் அது காணப்படுது. மாடுகளுக்கு வாயிலையும் மடியிலையும் கால்கள்லையும் காணை நோய் ஏற்பட்டு இறப்புகள் ஆயிருக்கு. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை திருப்போணம் பகுதியில் அதிக அளவு மாடுகள் இறந்துக்கிட்டே வருது. இதனால் பால் உற்பத்தி அதிக அளவு குறைஞ்சிருக்கு. பால் அதிகமாக உற்பத்தியாகி காரைக்குடி ஆவினுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சில்லறை விற்பனைக்கு கூட குறைந்த அளவு தான் இருக்குது. இதனால் அதிகாலை முதலே பால் வாங்குறதுக்காக பொதுமக்கள் காத்திருக்கும் சூழல் காண முடியுது. அதிகளவு ஒரு 50 மேற்பட்ட நபர்கள் வரிசையில் நின்று தான் பால் வாங்கிட்டு போகிறாங்க. காலை மாலை என இரண்டு வேளையும் பால் உற்பத்தி மிகவும் தட்டுப்பாடாக மாறி இருக்குது. அதாவது வேல்யூ ஆர்டர்னு சொல்லக்கூடிய மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில் தான் பால் இருந்துச்சு. தற்போது சில்லறை பயன்பாட்டுக்கு கூட பால் இல்லாத ஒரு சூழலை காண முடியுது. மாவட்டத்தில் கால்நடைகள் மருத்துவமனை மிக குறைந்த அளவு இருக்குது. அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் 26 டாக்டர் இருக்கக்கூடிய நிலையில் 16 டாக்டர் மட்டும்தான் பணியில் அமர்த்தப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. டாக்டர்களும் கால்நடை மருத்துவமனை தட்டுப்பாடுகளும் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இதனால் காணை நோயை வந்து குணப்படுத்த முடியாத சூழ்நிலையில் மாடுகள் அதிக அளவு இறக்குன்றதை விவசாயிகள் குற்றமாக சொல்கிறாங்க. 6 ஒரு முறை செலுத்தக்கூடிய அந்த தடுப்பூசியையும் இன்ன வரைக்கும் செலுத்தலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதிகாரிகிட்ட கேட்டபோது 2 லட்சம் வரைக்கும் இலக்கு வச்சுருக்கோம், தற்காலிகமாக 10,000 தடுப்பூசிகளை வந்து மதுரையிலேருந்து இறக்குமதி செஞ்சு போர்க்கால அடிப்படையில் அளவுக்குன்னு போட்டுருவோம், கொஞ்ச நாளையில் எல்லா இடங்கள்லையும் தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசிகளை போட்டுருவோன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. உடனடியாக இந்த தடுப்பூசிகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் மாடுகளை காப்பாற்ற முடியுன்றதை விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூனன் ரெட்டி என்ன தெரிவிக்கிறான்றதை அவர்கிட்டே நேரடியாக கேட்டுச்சுங்களா வாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் வந்து கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக வந்து கால்நடைகளுக்கு வந்து மருத்துவ முகாம்கள் வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த மழை காலங்களில் வந்து கால்நடைகளுக்கு வந்து நோய்கள் பரவுது என்றது வந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அவங்களுக்கு அவங்கவுங்க கிராமங்களிலேயே வந்து முகாம்கள் நடத்தி பசுமாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய குமாரி நோய் வந்து சில கிராமங்களில் வந்து மானாமதுரை பகுதிகளில் வந்து இருக்கிறது என்று அதுக்கு தடுப்பூசி தேவைப்படுகின்றது என்றது வந்து மாநில அளவில் இயக்குனர் அவரிடம் வந்து பேசிட்டு இப்போது அவசர தேவைக்காக ஒரு 10,000 தடுப்பூசிகள் வந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்து வரதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது வந்தவுடனே தடுப்பூசி செலுத்தும் வேலையும் வந்து நடைபெறும். பால் உற்பத்தி வந்து குறைவில்லை. பால் உற்பத்தி வந்து நம்ம ஆவினில் தினம் வந்து சேகரம் வந்து பார்க்குறோம். 60,000 லிட்டர் வந்து நம்மளுக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து இருக்குது. அது அப்படியே வந்து இருக்குது. கொசுக்கடி காரணமாக ஏற்கனவே பால் உற்பத்தி குறைந்திருந்த சூழ்நிலையில் காணை நோய் காரணமாக தற்போது வெகுவாக பால் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. விரைவாக தடுப்பூசி கொண்டு வந்து அனைத்து பசுக்களுக்கும் மாடுகளுக்கும் போட்டால் மட்டும்தான் இந்த நோய்களை உடனடியாக குணப்படுத்தி பால் உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. குரலற்றவர்களின் குரலாய் சிவகங்கையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜேசிவாவுடன் அருண் சின்னதுரை.